அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எங்களோட நீங்கள் வந்துட்டு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு தொகையை கொடுப்பீங்க. அந்த தொகையில் சிறு பங்கீடு வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்கும். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்யலாம். இது வந்து கட்டாயம் அல்ல, உங்களுடைய விருப்பத்தின் பேரில். விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாம். வாங்க இன்றைக்கி காணொளி போகலாம். செப்டம்பர் 3ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நியூட்டி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 25,355 வர்த்தகமாயிட்ருக்கு. ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 25,420 ஹை, 25,295 லோ, க்ளோசிங் வந்து 25,340. அப்போ இது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இந்த இடத்துல தென்படுகிறது. இப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாமையும் இந்த லோவை பிரேக் பண்ணாமையும் சந்தை வந்துட்டு அந்த திசையை விட்டு அந்த அதனுடைய ரேஞ்சை விட்டு வெளியில் போக முடியாது முதல்ல. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா, ஒரு 125 புள்ளிகளை, 65 புள்ளிகள்னா 25,350 அப்படிங்கிறது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வந்து நம்ம இது வந்து பார்க்குறது நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் அப்படின்னால, நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்டை தான் நீங்கள் இந்த லெவல்ஸ்க்கு நீங்கள் மெயினாக எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் படி 25,000 புட், 26,000 கால், இது ஒரு ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 25,300, 25,500, 25,200, 25,300 கால். அப்போ இந்த இடத்துல இந்த மணி காலம் வந்திருக்கு, இந்த மணி புட்டும் வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. இது ரொம்ப உற்று நம்ம கவனிக்கணும். அப்போ 25,500 வந்து ஒரு நடுநிலையாக இருக்க போகிறது. அப்போ ஒன்றும் நம்மளுக்கு வந்து 25,500 நம்மளுக்கு வந்து ஒன்றும் கிடக்கலை. அப்போ 25,500 மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. அப்போ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆனது 25,350, நம்ம 350 கால் புட்டை நம்ம பார்க்கலாம். காலுடைகை 350 ரூபா. அப்போ 25,700 இவங்களோட ஹையும் 350 ரூபா தான். அப்போது 25,000. அப்போ இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்க போகுது. க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் 310 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போது 25,650 வச்சுட்டா இந்தாக்கு வந்துட்டு 25,050 இது வந்து முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 600 புள்ளிகள் அப்படிங்கும்போது 25,950 இதிலேருந்து 600 புள்ளினா 24,750 புள்ளி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். இந்த வாரத்தோட க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 25,250. 300 பார்க்கலாம். இருபத்தி அஞ்சு 250 காலுடைய ஹை 177, 25,420 புட்டோட 130 ரூபா, 25,120 இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்க வேண்டும். க்ளோசிங் பார்த்திங்கன்னா புட்டுக்கு 97 ரூபா. அப்போ 25,150 காலுக்கு வந்துட்டு 113 ரூபா. அப்போ 25,363. அப்போ இந்த ஜோன் இம்பேக்டட். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் வரும். அப்போது 25,450 25,550 ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்க வேண்டும். இதில் நம்மளுக்கு பிரச்சனை வந்துட்டு பிரேக் அவுட்
பார்க்கணும். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்ட்டி பார்க்கணும். இம்ப்ளைடு வால்ட்டி வந்துட்டு கால் சைடு 9, புட் சைடு 13 இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ரெண்டு பக்கமே இன்றைக்கி கரைஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிகேவி நோக்கி பயணம் போது கொஞ்சம் சற்று பையர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை இதோட மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு அந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்துங்கள். பேங்க் நிஃப்டி. ஐம்பத்தொன்று 400 கால், 51 500 கால், 51 400 போட், 51 500 போட், 51 300 போட், 300 கால், 51 000 போட், இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 51 300 ஸ்ட்ராடல் இருக்குது. அதே மாதிரி டிராஃபிக் ஜோன் 51 000லேருந்து 51 500 வரை பார்த்தீங்கன்னா நிறையா டிராஃபிக் ஜோன்ஸ் இருக்குது. அப்போது 51 500க்கு மேலேயோ இல்லைன்னா 51 000க்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து நான் டிராஃபிக் ஜோன்ஸாக இப்போ இருக்குது. அப்போ 51 000லேருந்து 51 500 வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ளே பண்ணக்கூடிய இடம், முடிந்தளவு ப்ளேவே பண்ணாமல் இருக்கிற இடமாகவும் இருந்திருக்கலாம், அந்தளவுக்கு இம்பேக்டடு ஜோன். 51 300 புட், 245 ரூபாய் அப்படின்னா 51 050. 51 300 கால், 458 ரூபாய் அப்படின்னா 51 758. இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வால்ட்டி நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டி இம்ப்ளைட்டி கால் சைட் 11 புட் சைட் 16 இருக்குது. இப்போ வந்து புட் பலம் பெற்ற மாதிரி நம்மளுக்கு தோன்றுகிறது. அந்த புட் பலம் பெற்றிருக்கு அப்படின்னாலே மார்க்கெட் என்ன ஆகணும்னா ஓப்பனு கீழே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கணும், லோவுக்கு கீழே இருக்கணும் எஸ்டர்டே. அப்போ இந்த இடத்துல வீக்லி லோ ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். வீக்லி லோ பிரேக் அவுட் ஆகும்போது தான் பேனிக் கிரியேட் ஆகும். பேனிக் கிரியேட் ஆனால் தான் புட் செல்லர் பயப்படுவாங்க. புட் செல்லர் பயந்தால் தான் மார்க்கெட் நல்லா இறங்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்துட்டு கால் செல்லரும் பயப்படல, புட் செல்லரும் பயப்படலைன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைடுவேக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. சைடுவேக்குள்ளே இருந்தாலே டிகே அப்படிங்கிறது தான் அதிகமான நடக்கும். டிகே நடைபெறும் போது இந்த 10 பாயிண்ட்டை பிடிக்கிறேன், 20 பாயிண்ட்டை பிடிக்கிறேன்னு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஒரு முறை பிடிக்கலாம், இரு முறை பிடிக்கலாம், அடுத்த முறை உங்களுக்கு அப்படியே அதற்கு எதிர்மறையாக வியாபாரம் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு நட்டம் அதிகமாகிடும். அதனால் வாய்ப்பு இருக்கும்போது இந்த டிகே ஏற்படும் போது ஆப்ஷன்ஸ் பையருக்கு அங்கே வேலையே கிடையாது. டிகே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒரு செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தாக்கம் ஏற்பட்டால் ஏற்படலாம். ஆனால் டிகே ஏற்பட தொடங்கும் போது நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறது சரியாக இருக்காது. அது நீங்களே அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.